ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடை காலத்தில் நீர்ச்சத்து நிறைந்துள்ள தர்பூசணி நல்லது ஏன் தெரியுமா? அதை பற்றி பார்ப்போம். கோடை காலத்தில் நீர்ச்சத்து நிறைந்துள்ள தர்பூசணி பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயலாற்றுவதோடு சிறுநீர் பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். சிறுநீரில் உடலின் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற செய்யும். கோடை காலங்களில் உடலின் நீர் வியர்வையாக வெளியேறி விடுவதால் இரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டம் வேகம் குறைகிறது. இப்படிப்பட்ட சமயங்களில் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் இரத்தத்தில் நீர்ச்சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. கோடை காலங்களில் கிடைக்கிற சமயங்களில் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சி அடைந்து உடல் சோர்வை நீக்குகிறது. மலச்சிக்கல், நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும், வயிற்றில் நீர்ச்சத்து குறைவதாலும், மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாகவும் சாப்பிடுவதால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகிறது. எனவே தர்பூசணி பழங்களில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீருகிறது. நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கவும், அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும், உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, விட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவையாகும். இவை அனைத்தும் அவ்வப்போது நாம் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் கிடைக்கின்றன. தர்பூசணி பழத்தில் சிற்றுளின் சத்து அதிகம் உள்ளது. இது தர்பூசணி பழத்தில் வெள்ளையாக இருக்கும் பகுதியில் அதிகம் உள்ளது. எனவே பழத்தை சாப்பிடுவதோடு இந்த வெள்ளை பகுதியை சாப்பிடுவதால் ஆண்மை குறைபாடுகளை போக்க முடியும். தர்பூசணி பழங்களில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இதை சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதய சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. உடல் எடையை குறைய தர்பூசணி பழம் உதவுகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.